ஹலோ கைஸ், என்னோடய மோலி ஃப்ரைஸ் பிறந்து இன்னையோட 1 மந்த் ஆகுது. ஸோ அந்த மோலி ஃப்ரைஸோட 1 மந்த் அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே டே 4 அப்டேட் வீடியோ போட்டிருந்தேன். அதில் 13 மோலி ஃப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு 14 டேஸ் 15 டேஸ் ஆகும்போது ஒரு சின்ன தவறுனால 8 மோலி ஃப்ரைஸ் இறந்து போச்சு. இப்போது வெறும் 5 மோலி ஃப்ரைஸ் தான் இருக்குது. அது என்ன தவறு அப்படிங்கிறத லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போது என்னோடய 1 மந்த் ஓல்டு மோலி ஃப்ரைஸை பாருங்கள். வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த குட்டிகள் பிறக்கும்போது 1 சென்டிமீட்டர் இருந்தது. 1 மந்தில் இப்போது ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு வளர்ந்துருக்கு. இதுக்கு ஃபுட்டு பார்த்திங்கன்னா, நான் நார்மல் பெலட்ஸை தான் க்ரஷ் பண்ணி போட்டுட்ருக்கேன். இதுக்காக ஸ்பெஷலாக எந்த ஃபுட்டும் நான் கொடுக்கல. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் முட்டையோட மஞ்சக்கரு போடுறேன். நான் யூஸ் பண்ணுற டேங்கோட சைஸ் பார்த்திங்கன்னா 1 ஃபீட் இன்டூ ஹாஃப் ஃபீட். இவ்வளோதான் கைஸ் என்னோட மோலி ஃப்ரைஸோட 1 மந்த் அப்டேட். இப்போது அது என்ன தவறு நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் முதல்ல இந்த 1 அடி கண்ணாடி தொட்டியில் தான் என்னோடய மோலி ஃப்ரைஸ் எல்லாத்தையும் விட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் டேங்க் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் ஃப்ரைஸ் வந்து சீக்கிரமாக வளரும். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இந்த கண்ணாடி தொட்டியில் இருந்த எல்லா ஃப்ரைஸையும் எடுத்து ஒரு புதுசாக ஒரு டப் வாங்கிட்டு வந்து அதில் விட்டேன். ஒரு 2-3 நாளில் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஃப்ரைஸாக இறந்து கிட்டத்தட்ட 8 ஃப்ரைஸ் இறந்து போச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இந்த டப்பில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேலன்ஸ் இருந்த 5 ஃப்ரைஸையும் டக்குன்னு நான் எடுத்து இந்த கண்ணாடி தொட்டியில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த டப்பை செக் பண்ணி பார்த்தேன். நீங்களே பாருங்கள் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. இந்த டப்பில் ஒரு ஒயிட் பேப்பரை வச்சு நான் நல்லா ரப் பண்ணுறேன். பார்த்தீங்களா, அப்படியே இந்த சாயம் எல்லாம் ஒட்டுது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த டப்பில் தண்ணியை ஊற்றினோம்னா இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற சாயம் எல்லாம் தண்ணியில் கலந்து அது நம்ம ஃபிஷ்ஷஸை பாதிக்குது. இது தெரியாமல் நான் என்னோடய ஃப்ரைஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த டப்பில் விட்டுட்டேன். அதனால் 8 குட்டிகள் இறந்து போச்சு. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னும் அக்வாரியம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.